கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மலை கிராமமான விளாங்கோம்பை பகுதியில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாரம்பரிய முறைப்படி மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்த கிராம மக்கள். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு வட்டத்தில் தங்கியும் கள ஆய்வு, அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்தல், பொதுமக்களின் கோரிக்கைகள் முழுமையாக மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற புதிய திட்டத்தினை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்கி பொதுமக்களின் நிறைக்குறைகளை கேட்டறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த வகையில் இன்று கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்கரா ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது டிஎன்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மலை கிராமமான விளாங்கோம்பை பகுதியில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் கலந்து கொண்டார். மலை கிராமத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அப்பகுதி பொதுமக்கள் மாலை அணிவித்து அவர்களது பாரம்பரியமான மேளதாளங்களுடன் வரவேற்றனர். தொடர்ந்து வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுநீதி நாள் முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். அவர்கள் குறைகளை கேட்டறிந்து அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அப்பகுதி விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள், விதைகள், விவசாய உபகரணங்களை வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இந்த மனுநீதி நாள் முகாமில் கோபி கோட்டாட்சியர் திவ்ய பிரியதர்சனி மற்றும் வனத்துறையினர், தோட்டக்கலைத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். We'll be right back.